ஹாய் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ 2021 இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், கவுன்சிலிங்கில் வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கே இங்கே இருக்குது, மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 10 காலேஜஸ் இருக்குது. இந்த 10 காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காரக்குடியில் ஒன்று இருக்குது, அது பர்கூரில் இருக்குது. அதேமாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளூர், அதேமாதிரி தஞ்சாவூர், தருமபுரி. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சியில் ஒன்று இருக்குது. டோட்டலாக 10 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ், மூணு காலேஜஸ், மூணு யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு. அந்த இது நம்ம இதுல கணக்குல சொல்லல. ஸோ அது வந்து வேற, இதுல மட்டும் நம்ம கவர்மெண்ட்ல. சார், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சா பெனிஃபிட் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் வந்து அரௌண்ட் 10,000 வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. மற்ற ஃபீஸ் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15-20 வருஷம் ஃபுல்லாக ஃபீஸை கட்டி முடிச்சிடலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட். ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு கவர்மெண்ட்டே இது வந்து நடத்துறதுனால உங்களுக்கு வந்து கேம்பஸும் சரி, அதே மாதிரி எல்லா இதுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால ஃபேக்கல்ட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க, குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ஒன்று. சார், இப்போ இதை தவிர இருக்கக்கூடிய மீத காலேஜஸ் இருக்குல்ல சார், இருக்கிற அரௌண்டு 500 காலேஜஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் என்ன அப்படின்னா 3 எய்டட் காலேஜஸ் இருக்குது. அதை தவிர இருக்கக்கூடிய மிச்ச எல்லாமே எய்டட் காலேஜஸ்னால் நமக்கே தெரியும், பிஎஸ்சி வந்து இருக்கு, அதே மாதிரி தியாகராஜர் காலேஜ், இது மாதிரி மொத்தம் 3 காலேஜஸ் வந்து எய்டட். இதுக்கு வந்து ஃபீஸ் இதுக்கும் கம்மி. மற்ற எல்லா காலேஜஸ்க்கும் பார்த்துட்டீங்கன்னா 55,000 வந்து டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நிறைய காஷன் டெபாசிட் அது இதுன்னு சொல்லி அரௌண்ட் 1 lakh கிட்ட 1 year வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க செல்ஃப் சப்போர்ட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த காலேஜஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வேகன்சி இருந்தால், இந்த காலேஜில் வேகன்சி இருந்தால் அதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குமே அப்படிலாம் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த 10 காலேஜில், கவர்மெண்ட் காலேஜஸில் வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் பெஸ்ட் காலேஜஸ் என்னென்னலாம் பார்ப்போம். தேங்க்யூ.